ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோயோ ஃபுட்டிஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் பருப்பு அடை தோசை. இதில் ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ பருப்பு அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது தோசை மாவுக்கு எப்படி ஊற வச்சு அரைக்கணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருளாக நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி இட்லி அரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பச்சரிசி அரை கப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கடலப்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் உளுந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். கடைசி அதில் 4 பட்டை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா இதில் ஊற வச்சிடலாம். நல்லா 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறியிருக்கு. இப்போது இதை நம்மளா மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவு மாதிரி நல்லா நைஸாக வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தாலே நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் இருந்தால் போதும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை தாளித்து எடுத்துக்கிறதுக்கு பொருட்களை பார்த்துக்கலாம். இப்போது பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1 பட்டை மிளகாய் ஆட் பண்ணுறேன், வெடிக்கட்டும். நெக்ஸ்ட் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பூண்டு கொஞ்சம் 5 பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காது, இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பெருங்காயம் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினா போதும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் இந்த தாளித்ததை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு இது கொண்டு வரணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அடை நல்லா ஊற்றலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஊற்ற முடியாது. தோசைக்கல் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மாவு இந்த மாதிரி எடுத்து எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த கார்னெல்லாம் நல்லா வேகட்டும். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த சைட்லாம் இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. அப்போ நல்லா வேகும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண பருப்பு அடை தோசை ரெடி.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.